ரஷ்யா உக்ரைன் நெருக்கடி தொடர்பாக சுதந்திரமான விசாரணை குழுவை அமைப்பதற்கான ஐநா மனித உரிமை கவுன்சில் நடத்திய வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமல் இந்தியா புறக்கணித்திருக்கிறது. உக்ரைன் மீதான 10ஆம் நாள் போர் தொடர்ந்து நடத்தப்பட்டு வரக்கூடிய இந்த நிலையில் உக்ரைன் நகரங்கள் மீது தாக்குதலை நடத்தியும் வருகிறார்கள் ரஷ்ய ராணுவத்தினர்கள். அது குறித்த பல்வேறு செய்திகளையும் முக்கியமான நிகழ்வுகளையும் இந்த வீடியோ தொகுப்பில் அடுத்தடுத்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த சேனலை இப்பதான் நீங்க முதல் தடவை பாக்குறதா இருந்தா கீழே இருக்கிற அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே நம்மளோட மற்ற சேனல்களான தமிழ் அல்டிமேட் மற்றும் அல்டிமேட் வாய்ஸ் ஓவர் ஆகிய சேனல்களையும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்டேட் ஆகக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியா தெரிய வரும். வாங்க இப்ப செய்திகளை பார்க்கலாம். ரஷ்ய படைகள் தற்பொழுது தீவிர தாக்குதலை நடத்தி குண்டுமழை பொழிந்து கொண்டிருக்கிறது. ரஷ்யாவிற்கு எதிரான போரில் நாங்கள் தனித்து விடப்பட்டிருக்கிறோம் எனவும் ஆனாலும் தொடர்ந்து போராடுவோம் என்றும் உக்ரைனின் அதிபர் ஜெலன்ஸ்கி உருக்கமாக தெரிவித்திருக்கிறார். இப்படி போரானது உச்சகட்டத்தை எட்டியிருக்கக்கூடிய இந்த நிலையில் தற்பொழுது கூட உக்ரைனுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக ரஷ்யா கூறியிருக்கிறது. உக்ரைனின் மிகப்பெரிய இரண்டாவது நகரை கைப்பற்றிவிட்ட நிலையில் இன்னும் சில நாட்களில் உக்ரைன் முழுவதையும் கைப்பற்றி விடுவோம் என்று கூறியிருக்கக்கூடிய ரஷ்யா ஆயுதங்களை விட்டு வந்தால் உக்ரைனுடன் பெலாரஸ் நாட்டில் பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்று ரஷ்ய அரசு கூறியிருக்கிறது. ஆனால் ரஷ்யாவின் இந்த அறிவிப்பை ஏற்க உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி மறுத்துவிட்டார். ஆனாலும் அடுத்தடுத்த நாட்களில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இருந்தாலும் ரஷ்யா மற்றும் உக்ரைனிற்கு இடையே நடந்த பேச்சுவார்த்தையிலும் உடன்பாடு இதுவரையிலும் எட்டப்படவே இல்லை. இதனால் போர் முடிவுக்கு வருவதில் சிக்கல் இருக்கிறது. இதனால் அங்கு இருக்கக்கூடிய மக்களும் தொடர்ந்து பாதுகாப்பான இடங்களை நோக்கி வெளியேறியும் வருகிறார்கள். இந்நிலையில் உக்ரைனில் மனித உரிமைகள் நிலைமை குறித்த வரைவு தீர்மானம் குறித்து 47 உறுப்பினர்களை கொண்ட ஐநா மனித உரிமை கவுன்சிலானது வாக்கெடுப்பு ஒன்றினை நடத்தியது. உக்ரைனுக்கு எதிரான ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பின் விளைவாக சுதந்திரமான சர்வதேச விசாரணை குழுவை அவசரமாக நிறுவ முடிவு செய்த ஐநா மனித உரிமை கவுன்சிலில் நாடுகளின் அனுமதியை கோரியும் வாக்கெடுப்பானது நடத்தப்பட்டது. ஆனால் இந்த வாக்கெடுப்பில் இந்தியா வாக்களிக்கவே இல்லை. 47 உறுப்பினர்களை கொண்ட கவுன்சிலில் இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக 32 வாக்குகளும் எதிராக 2 வாக்குகளும் அதாவது ரஷ்யா மற்றும் எரித்ரியா இந்த இரண்டு நாடுகளும் பதிவு செய்திருந்தன. ஆனால் இந்தியா, சீனா, பாகிஸ்தான், சூடான் மற்றும் வெனிசுலா உள்ளிட்ட 13 நாடுகள் இதில் வாக்களிக்கவில்லை. உக்ரைனுக்கு எதிரான ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பின் விளைவாக ஒரு சுதந்திரமான சர்வதேச விசாரணை ஆணையத்தை அவசரமாக நிறுவ மனித உரிமைகள் கவுன்சில் முடிவு செய்திருக்கிறது என்று மனித உரிமைகள் கவுன்சில் ட்வீட் செய்த நிலையில் கடந்த ஒரு வாரத்தில் 15 நாடுகள் கொண்ட பாதுகாப்பு கவுன்சிலில் உக்ரைன் தொடர்பான 2 தீர்மானங்களிலும் 193 உறுப்பினர்களை கொண்ட பொதுச்சபையில் ஒரு தீர்மானத்தையும் இந்தியா புறக்கணித்திருக்கிறது என்பது இதில் குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த ரஷ்ய போர் விவகாரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவெனில் ரஷ்ய அதிபர் புட்டின் திடீரென்று சொகுசு கப்பல் மூலம் கலினின்காட் என்ற பகுதிக்கு சென்றது பல்வேறு விவாதங்கள் ஏற்படுத்தியிருக்கிறது. உக்ரைனில் தற்பொழுது உச்சபட்சமான போர் நடந்து கொண்டிருக்கிறது. இதுவரையிலும் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் அனைத்துமே தோல்வியடைந்துவிட்டன. உக்ரைன் நாட்டு ராணுவமும் முழுமையாக களத்தில் இறங்கி போராடி கொண்டிருக்கிறது. அதே போல அந்த நாட்டு குடிமக்களுக்கும் ஆயுதங்கள் கொடுக்கப்பட்டு களத்தில் இறக்கிவிடப்பட்டிருக்கிறார்கள். உக்ரைனுக்குள் 60% ரஷ்ய படைகள் புகுந்து தாக்குதல் நடத்தி வருகின்றன. இன்னும் 40% படைகள் எல்லை ஓரத்தில் பாதுகாப்பிற்கும் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் ரஷ்ய அதிபர் புட்டின் கடந்த ஒரு வாரமாக தனிமையில் இருக்கிறார். போர் தொடங்கிய முதல் நாள் சில தலைவர்களிடம் பேசினார். அதற்கு பிறகு தனக்கு நெருங்கிய வட்டம் ஒன்றை தவிர வேறு யாரிடமும் இவர் பேசவே இல்லை. அதோடு புட்டின் வெளியே வருவதும் இல்லை. இப்படி ரஷ்ய அதிபர் புட்டின் யாரையும் சந்திக்காமல் தனிமையில் முடங்கிவிட்டதாக அமெரிக்க செனட்டர் மார்க் வார்னர் உட்பட சில மூத்த அமெரிக்க தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது ஒரு வகையில் நல்ல விஷயம் கிடையாது என்றும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். NBC-யில் நடைபெற்ற விவாத நிகழ்ச்சி ஒன்றில் இந்த தகவல்களை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் அடுத்த கட்டமாக புட்டின் தனது ராட்சச சொகுசு கப்பல் ஒன்றில் தப்பித்துச் சென்றிருக்கிறார். கலினிகாட் பகுதிக்கு இவர் சென்றிருப்பதாக கூறப்படுகிறது. கடந்த ஒரு வாரமாக கிரெம்லின் பகுதிக்கு வராமல் ஒதுங்கியிருந்த புட்டின் இப்பொழுது மொத்தமாக தன்னுடைய சொகுசு பங்களா இருக்கக்கூடிய கலினின்காட் பகுதிக்கு சென்றிருக்கிறார். மிக அதிக மதிப்பு கொண்ட உள்ளே சிறிய ரக ராக்கெட் லாஞ்சர்களை கொண்ட தனது கப்பலை எடுத்துக்கொண்டு இவர் இப்படி புறப்பட்டும் சென்றிருக்கிறார். தன்னுடைய பாதுகாப்பு கருதி அவர் இப்படி சென்றிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இதற்கு 3 காரணங்கள் சொல்லப்படுகின்றன. 1 பாதுகாப்பு, 2 சொத்து, 3 அணு ஆயுத தாக்குதல். புட்டினை பொறுத்தவரையிலும் அவர் ஒரு முன்னாள் KGE ஏஜென்ட், அதாவது சோவியத் யூனியன் காலத்தில் இருந்த உளவு படையின் ஏஜென்டாக இருந்தவர் தான் இவர். இதனால் அவர் தனது பாதுகாப்பு மீது அதிக அக்கறை கொண்டவர். எங்கே எப்பொழுது மறைய வேண்டும், உள்நாட்டு புரட்சியை சமாளிப்பது எப்படி, தனக்கு அருகே இருந்து கொண்டு தனக்கு எதிராக செயல்படக்கூடிய நபர்களை சமாளிப்பது எப்படி என்பதெல்லாம் அவருக்கு நன்றாக தெரிந்த ஒரு விஷயம்தான். எனவே இப்படிப்பட்ட இந்த போர்க்காலத்திலும் எப்படி பாதுகாத்துக் கொள்வது என்பதை பற்றி அவருக்கு நன்றாகவே தெரிந்திருக்கும். புட்டினின் இந்த கப்பல் பல கோடி மதிப்பு கொண்டது. அவருக்கு ரஷ்யாவின் பணக்காரர்களான அலிகார்க்ஸ் எல்லோரும் நெருங்கிய நண்பர்கள் தான். புட்டினே ஒரு வகையில் அலிகார்க்ஸ் தான் என்பது குறிப்பிடத்தக்கது. இவரின் அரசு வருமானம் 140,000 டாலர்கள் தான். ஆனால் இவரின் உண்மையான சொத்து
சொத்து மதிப்பு 100 மில்லியன் டாலர்களை விடவும் அதிகமாக இருக்கும் என்கிறார்கள். உலகில் பெரும் பணக்கார அரசியல்வாதிகளில் புட்டின் பெரும்பாலும் டாப் 5 இடங்களுக்குள் தான் வருவார். இப்படிப்பட்ட நிலையில் தான் தனது சொத்துக்களை பாதுகாக்க புட்டின் கலினிகார்ட் பகுதிக்கு சென்றிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. ரஷ்யாவிற்கு எதிராக கடுமையான பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டும் வருகின்றன. தற்பொழுது இந்த அலிகார்க் சொத்துக்கள் உலகம் முழுவதும் முடக்கப்பட்டும் வருகிறது. இந்த நிலையில் தான் தனது சொத்துக்களை பாதுகாக்கும் பதுக்கும் வகையில் கலினிகார்ட் பகுதிக்கு புட்டின் சென்றிருக்கலாம் என்று CBS ஊடகமானது தெரிவித்திருக்கிறது. இதற்கான சேட்டலைட் புகைப்படங்களை CBS வெளியிட்டிருக்கிறது. அங்கிருந்து அலிகார்க்ஸ் மூலம் இவர் சொத்துக்களை பிற பகுதிகளில் பதுக்கி வைக்க உத்தரவிடலாம் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. அலிகார்க்ஸ் உதவியுடன் இவர் சொத்துக்களை பல்வேறு நாடுகளுக்கு ரகசியமாக அனுப்பி வைக்க வாய்ப்பு இருக்கிறது. இன்னொரு பக்கம் கலினிகார்ட் பகுதியில் இவருக்கு இருக்கக்கூடிய பங்களாவில் பல்வேறு சுரங்க பாதைகள் இருப்பதாகவும் தெரிகிறது. ராணுவ பாதுகாப்போடு செல்லக்கூடிய சுரங்க பாதைகளும் இருக்கின்றன. போர் உச்சமடையக்கூடிய நிலையில் இந்த பகுதிக்கு புட்டின் தனது பாதுகாப்பு கருதி இங்கு சென்றிருக்கலாம் என்றும் கூறுகிறார்கள். மேலும் ரஷ்ய ராணுவத்தின் அணு ஆயுத பிரிவும் இங்குதான் இருக்கிறது. அதாவது அணு ஆயுதங்களை உருவாக்கும் சோதனை செய்யக்கூடிய யூனிட் ஒன்று இங்கு இருக்கிறது. இதனால் புட்டின் இந்த பகுதிக்கு சென்றிருப்பதாக கூறப்படுவது பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. இந்த போர் அணு ஆயுத போராக ஒருவேளை வெடித்தால் அதனால் பெரிய சேதம் ஏற்படும் என்று முன்பே ரஷ்யா கூறியிருந்தது. இப்படி இருக்கும் பொழுது அணு ஆயுத யூனிட் இருக்கக்கூடிய இடத்திற்கு புட்டின் சென்றிருப்பது பெருத்த விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இப்படி ரஷ்யா உக்ரைன் போர் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் சமீபத்தில் தான் ரஷ்யா உக்ரைன் அருகே மிசைல் சோதனை ஒன்றையும் நடத்தியிருந்தது. ஹைப்பர்சோனிக் சூப்பர் சோனிக் மிசைல்களை வைத்து சோதனை செய்திருந்தது. ரஷ்யா சோதனை செய்த இந்த ஏவுகணைகள் எல்லாமே அணு ஆயுதத்தை தாங்கி சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகள் தான். இந்த அணு ஆயுதத்தை தாங்கி சென்று தாக்குதல் நடத்தக்கூடிய ஏவுகணைகளை ரஷ்யா சரியாக உக்ரைன் எல்லையில் வைத்து வெற்றிகரமாக சோதனை செய்தது. இதனால் புட்டினின் இந்த திடீர் பயணமானது அணு ஆயுத தாக்குதலுக்கான திட்டமாக இருக்குமோ என்று ஒரு விதமான அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் இன்னொரு முக்கியமான செய்தி என்னவென்றால், அமெரிக்கா என்ன மாதிரியான தடைகளை விதித்தாலுமே S-400 எனப்படக்கூடிய ஏவுகணை மறிப்பு சிஸ்டம்களை கண்டிப்பாக இந்தியாவிற்கு நாங்கள் வழங்குவோம் என்று ரஷ்யா கூறியிருக்கிறது. ரஷ்யா மீது உலக நாடுகள் கடுமையான பொருளாதார தடைகளை விதித்து வருகின்றன. அதில் ஒரு கட்டமாக சர்வதேச பண பரிவர்த்தனை தளமான ஸ்விஃப்ட் தளத்திலிருந்து ரஷ்யாவை நீக்க உலக நாடுகள் முடிவு செய்திருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் பல்வேறு உலக நிறுவனங்கள் ரஷ்யாவிலிருந்து முதலீட்டை திரும்ப பெற்று அங்கு கடையை சாத்தியும் இருக்கின்றன. அதோடு ரஷ்யாவின் பங்கு சந்தையும் கடந்த 6 நாட்களாக இயங்கவில்லை. இப்படி பொருளாதார தடையின் காரணமாக ரஷ்யாவின் பண மதிப்பு டாலருக்கு நிகராக 110 ரூபிலுக்கும் மேல் சரிந்திருக்கிறது. இந்த நிலையில் ரஷ்யா மீது பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டிருப்பதால் ரஷ்யாவுடன் வர்த்தகம் மேற்கொள்ளக்கூடிய நாடுகளுக்கும் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. முக்கியமாக ரஷ்யாவிலிருந்து ராணுவ ரீதியான பொருட்களை இறக்குமதி செய்யக்கூடிய நாடுகள் மீது அமெரிக்கா மற்றும் ஐரோப்பா ஆகிய தேசங்கள் பொருளாதார தடைகள் விதிக்கவும் அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்தியா ரஷ்யாவிடம் S-400 எனப்படக்கூடிய ஏவுகணை மதிப்பு சிஸ்டம்களை வாங்கி டீலிங் பேசியிருக்கிறது. இந்த வருடம் அல்லது அடுத்த வருடம் இந்தியாவிற்கு இது ஏற்றுமதி செய்யப்பட இருக்கக்கூடிய நிலையில் அமெரிக்கா இதனை தொடக்கத்திலிருந்தே எதிர்த்து வருகிறது. தற்பொழுது இந்த பொருளாதார தடை காரணமாக S-400 ஏவுகணை மதிப்பு சிஸ்டத்தை ரஷ்யாவிடமிருந்து இந்தியா வாங்கக்கூடாது என்று அமெரிக்காவிலிருந்து அதிக அளவில் அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருகிறது. நேற்று அமெரிக்காவின் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான துணைச் செயலாளர் டொனால்ட் லியூ என்பவர் இது தொடர்பாக அமெரிக்காவின் வெளியுறவு கூட்டத்தில் பேசியிருந்தார். அப்பொழுது இந்தியாவிற்கு எதிரான பொருளாதார தடை பற்றி பேசிய அவர், இந்தியா ரஷ்யாவிற்கு எதிராக வாக்களிக்க மறுத்துவிட்டது. இந்தியா வெற்றி பெறும் நபர்களின் பக்கம் இருக்க பார்க்கிறது. இந்தியா மீது பொருளாதார ரீதியாக காட்சா எனப்படக்கூடிய, அதாவது கவுண்டரிங் அமெரிக்காஸ் அட்வர்சரிஸ் த்ரூ சாங்ஷன் ஆக்ட் எனப்படக்கூடிய தடை இந்தியா மீது விதிக்கப்படுமா என்பதை போக போகத்தான் பார்க்க வேண்டும். அது பைடன் கையில் தான் இருக்கிறது. அவர் நினைத்தால் சில விளக்குகளை கொடுக்கலாம் அல்லது தடையும் விதிக்கலாம். இந்தியா மீதான பொருளாதார தடை பற்றி பைடன் தான் இதில் முடிவெடுக்கவும் வேண்டும். நானே முன்கூட்டியே எதையும் பேச விரும்பவில்லை என்று புதிர் வைத்து பேசியிருக்கிறார் அவர். இந்த நிலையில் தான் இந்த விஷயத்தில் ரஷ்யா தன்னுடைய உறுதியான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது. அதாவது என்ன நடந்தாலும் S-400 சிஸ்டத்தை கொடுப்போம் என்று ரஷ்யா கூறியிருக்கிறது இந்தியாவிற்கு. இது தொடர்பாக இந்தியாவிற்கான ரஷ்ய தூதர் டென்னிஸ் அலிபோவ் செய்தியாளர் சந்திப்பில் பேசிய பொழுது, S-400 இந்தியாவிற்கு விற்பனை செய்வதில் எந்த தடையும் எங்களுக்கு கிடையாது. இந்த டீலானது தொடர்ந்து நடக்க எங்களிடம் நிறைய வழிகள் இருக்கின்றன. இதற்கு முன் எங்களுக்கு எதிராக இருந்த பொருளாதார தடையாக இருந்தாலும் சரி, இனி அவர்கள் விதிக்கப் போகும் பொருளாதார தடையாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அது S-400 சிஸ்டத்தை இந்தியாவிற்கு விற்பதில் இருந்து எங்களை கண்டிப்பாக அது தடுக்காது. சர்வதேச மேடையில் இந்தியா நடுநிலையாக இருக்கிறது. நாங்களும் இந்தியாவும் நல்ல நண்பர்கள். எங்களுக்கிடையே தீவிரமான நெருக்கமான உறவானது வரலாற்று ரீதியாக இருந்து வந்திருக்கிறது கடந்த காலங்களில். இந்தியாவின் நடுநிலையான முடிவிற்கு நாங்கள் நன்றியோடு இருப்போம். ஐநாவில் இந்தியா எங்களுக்கு எதிராக வாக்களிக்கவில்லை. இந்த பிரச்சனையின் ஆழத்தை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அது எங்களுக்கு நிம்மதி அளிக்கிறது என்று இந்தியாவிற்கான ரஷ்ய தூதர் டென்னிஸ் அலிபோவ் என்பவர் செய்தியாளர் சந்திப்பில் குறிப்பிட்டிருக்கிறார். சீனாவுடன் போர் ஏற்பட்டால் இந்தியாவிற்கு S-400 ஆனது மிக மிக அவசியம் என்பதால் இந்தியாவிற்கு ரஷ்யா உறுதுணையாக இருந்து வருகிறது. மேலும் இது போன்று பல்வேறு விதமான தகவல்களையும் செய்திகளையும் நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விரும்பினால் நமது நியூ அல்டிமேட் சேனலையும், நம்முடைய மற்ற சேனல்களான தமிழ் அல்டிமேட் மற்றும் அல்டிமேட் வாய்ஸ் ஓவர் ஆகிய சேனல்களையும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.